பிள்ளையுடைய பல அமைப்புகள் அதனால் பல பிள்ளையுடைய நடந்து வருகின்ற சமூகத்தினுடைய வாழ்வு முறைகள் பாதிக்கப்பட்டு நாங்கள் சிறுவர்களிலே இப்போது சொல்ல அறியாமல் செய்கின்ற விடயங்கள் நாங்கள் எதிர்காலத்திலே அதனுடைய விளைவை சந்திக்கக்கூடிய நாட்களாக அவை எதிர்காலத்திலே மாறும். அவை அவ்வாறு மாறாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள்ளேதான் இன்று நாங்கள் தள்ளப்படுகின்றோம். நாங்கள் ஒரு சரியான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவை இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்றால் நாங்கள் நடந்து வந்த பாதை என்பது அதனால் இது நடந்த விடயங்கள் என்பது அது ஒரு சட்ட ரீதியானது அல்ல, சட்டத்துக்கு முரணானது என்பதை பல விடயத்தினர் அவை அதை விட்டு நாங்கள் இந்த நாட்களில் இனி வந்து இனி வருகின்ற காலத்தில் இன்றிலிருந்து இனி வருகின்ற நாட்களிலே இதை விட நாங்கள் நேரிய ஒரு பாதையை எடுக்க வேண்டும் என்பதற்காக நடந்து முடிந்தவற்றுக்கு என்ன என்ன செய்யலாம் என்பதை விட இனிமேல் நடக்க இருந்தால் இப்படி நடந்தால் என்ன முடிவுகள் எடுக்கலாம் என்பது இன்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் அவை. அதற்காகத்தான் நம்முடைய பல்துறை பொலிஸ் அதிகாரி அவரை தொடர்பு கொண்ட போது அவர் உடனடியாக இங்கே வருவதாக எனக்கு அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவரோடு இணைந்து நாங்கள் நம்முடைய பிரதேச இந்த இடத்தினுடைய கிராம ஸ்தியோதர் பாடசாலை அதிபர் இவர்களோடு இணைந்து நாங்கள் ஒரு சரியான தீர்க்கமான முடிவை எடுத்து அதை நாங்கள் ஒரு சட்டக்குறையாக்குகின்ற போது இனிமேல் இப்படியான சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இனிமேல் இப்படியான சம்பவங்களுக்குள்ளே செல்லுகின்றவர்களுக்கான சில தீர்க்கமான முடிவுகளாக அது அமையும் என்பதை இப்போது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை நாங்கள் இந்த இடத்துல கதைக்கின்ற போது ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாரையும் தாக்கியோ யாருடைய பேரை சொல்லியோ யாருடைய குடும்பத்தை சொல்லியோ கதைக்க வேண்டியதில்லை. அதாவது நான் சொன்னேன் கடந்து போன விடயங்கள் சில விடயங்கள் இங்கே நடைபெற்றது அது எங்களுடைய அங்கோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நாங்கள் இவர்கள் கைதம் பிற்பாடு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் சந்திப்பந்துடுவோம். பயமுறுத்தி அச்சுறுத்தி வாழ்கிறார் சுனாமியால் கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட வீடுகள் ஆக்கிறார். அதாவது அந்த இடத்துல அந்த வீடுகளை பயன்படுத்தியும் இன்னும் அவர்களுடைய இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற வீடுகளை பயன்படுத்தியும் கஞ்சா போத வசதிகள் கொண்ட இதெல்லாம் தயாரித்து இதே சின்ன சமுதாயத்தை சுற்றி வளர்க்கிறார். அவர் அயல்வீட்டுக்காக கேட்கிறார், அவர்களுக்கு கோரிய வச்சிருக்கிறார். அப்படியான பிரச்சனைகளால் மக்கள் ஒளிய சொல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிவில் ஒளியில் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கிராமத்தில் அந்த பக்கம் மற்ற பக்கம் அந்த கிராமத்துடைய குடத்தின மக்கள் அதில் வாரப்ப ஒரு வழியோ இருக்கிறது அந்த இடத்துல இந்த சட்டவிரோதமான மண் அகழ்வாக இங்கே என்னுடைய கிராமத்தில் இந்த கிராமத்தில் வந்து இளைஞர்களுக்கு இடையில குழப்பம் இளைஞர்களுக்கு இடையில பிரியாக்களுக்கு இடையில இந்த குழப்பத்தில் குழப்பம் கொண்டு வந்து இப்போ வந்து கொலை அச்சுறுத்தல் மாதிரி அதனால் மிரட்டல்கள் என்பது இப்போது எங்களுடைய கிராமத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஏன் அந்த கொலை மிரட்டல் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் இப்போது அவர்கள் சில இளைஞர்கள் அதை முன்பு செய்கின்ற போது இப்போ ஏழை இளைஞர்கள் போய் அதை தடுக்க முற்படுகின்ற போது சில வழிகளில் அவர்களுக்கு இடையில முரண்பாடு வந்து அந்த தடுக்க முற்பட இளைஞர்களை சட்டவிரோதமாக ஏற்றுகின்ற இளைஞர்கள் மிரட்டல்களை கொடுப்பதை நாங்கள் வந்து காண்கின்றோம். இருக்கின்ற இந்த வளங்கள் என்று சொல்கின்ற போது அடுத்ததாக நாங்கள் காண்கிறோம். இங்கே இந்த குடியிருப்பில் ஜூடி என்கின்ற இந்த பிரதேசம் இந்த இடத்துக்குள்ள பல வீடுகள் பல அரசாங்கத்தால் கட்டி கொடுத்த சுனாமி நேரம் கட்டி கொடுத்த பல வீடுகள் எங்களுடைய கிராமத்தாருடைய வீடுகள் அந்த வீடுகளுக்குள்ள சில வீடுகளுக்குள்ள ஆக்கு வைக்கணும் சில வீடுகளுக்குள்ள ஆக்கு இல்லை. ஆனால் அந்த வீடுகளுக்குள்ள அந்த வீடுக்குள்ளே வந்து அந்த பயன்படுத்தாத வீடுகளை கஞ்சா எடுப்பதற்கு கஞ்சா விற்பதற்கும் அதனால் குடிபோதை விற்பதற்குமாக அதை அந்த ஆற்றல் பயன்படுத்துகிறார். இவற்றை தடுக்க முற்படுகின்ற போது அவர்கள் அந்த அதோட சம்பந்தமானவர்கள் வந்து வீதிகளில் அவர் சார் சொன்ன மாதிரி பிரின்சிபல் சொன்ன மாதிரி வீதிகளில் மோட்டர் பைக்குகள் வாகனங்களை ஸ்பீட்டாக போகிறது மக்களோட மிரட்டல் கொடுக்குற மாதிரி ஓடுறது அதாவது நாள் வீதிகளில் இரவு நேரத்தில் கத்தியல் வாழ்வு கொடுத்துகிறது அப்போ அப்படியான இதுகளால் சமூகம் அது அமைதியத்தினுடைய இப்போது இருக்குது. இது இது இப்படியான விடயங்கள் இருக்கின்றதால்